புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். திருச்சி அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள மேம்பாலத்தில் பக்கவாட்டு கருக்கள் சரிந்ததால் அவ்வழியாக வாகனங்கள் அனுமதிக்கப்படவில்லை. மேலும் ஒருவழிப்பாதையாக மாற்றப்பட்டதால் டிவிஎஸ் டோல்கேட் முதல் அரியமங்கலம் பால்பண்ணை வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் கதிரவன் இணைகிறார். வணக்கம் கதிரவன், விவரம். வணக்கம் ஜெயசி. தென் தமிழகத்தின் நுழைவாயிலான திருச்சி மாவட்டம் தென் மாவட்டங்களையும் வட மாவட்டங்களையும் இணைக்கும் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்த நிலையில் டிவிஎஸ் டோல்கேட் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பொன்மலை ரயில்வே மேம்பாலம் அடிப்பகுதியில் இன்று பக்கவாட்டு கருக்கள் சரிந்ததால் மேம்பாலத்தில் வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. மேலும் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பொன்மலை பாலம் பழுது காரணமாக போக்குவரத்து தடை செய்யப்பட்ட பகுதியில் மாவட்ட ஆட்சியர் மா பிரதீப்குமார், மாநகர காவல்துறை ஆணையர் காமினி நேரில் சென்று ஆய்வு செய்தனர். ரயில்வே மேம்பால தூண்கள் சரிந்தது எப்படி என்பது குறித்து என்ஐடி பேராசிரியர் இன்று ஆய்வு நடத்த உள்ளனர். அதன் பிறகுதான் போக்குவரத்து அனுமதிக்க முடியுமா என்பது குறித்து தெரிவிக்க முடியும் என மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்துள்ளார். அதே சமயத்தில் இந்த பாலத்தில் போக்குவரத்து தொடங்க குறைந்தபட்சம் 5 முதல் 20 நாட்கள் ஆகும் எனவும் பொதுமக்கள் 20 நாட்கள் சிரமத்தை பாராமல் செல்ல வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வட மாவட்டங்களிலிருந்து தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களிலிருந்து வட மாவட்டங்களுக்கும் தினமும் ஆயிரக்கணக்கான வாகனம் சென்று வருவதால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை பாலம் சீரமைப்பு பணியினை போர்க்கால அடிப்படையில் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மேம்பாலத்தின் ஒரு பகுதி சரிந்ததால் வாகனங்கள் செல்ல அனுமதிக்காமல் மற்றொரு தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு வழிப்பாதையாக மாற்றம் செய்யப்பட்டதால் வாகனங்கள் சென்று வருகின்றன. இதனால் வந்து பல கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த 10 நாட்களுக்கு முன்பு பொன்மலை ரயில்வே மேம்பாலத்தின் நடுப்பகுதியில் சிறிது பழுது ஏற்பட்டதால் அப்போது நெடுஞ்சாலைத்துறையினர் சரி செய்தனர். இந்த நிலையில் இன்று அதே பாலத்தின் பகுதி அடிப்பகுதியில் கருக்கள் சரிந்ததால் தற்போது போக்குவரத்து நிறுத்தப்பட்டு ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டதால் பல கிலோமீட்டருக்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஜெயசி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.